ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஸோன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராபேண்ட் போலீஸில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். இந்த அபசகனம் பிடிச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, போன வீடியோவில் இவன் வரும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ அவனே தான் மறுபடியும் வந்திருக்கான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவனை ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு வெளியே இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அவனோட பேர் இருக்குது, எமிலியன் உமிட்டென்கோவா. என்னடா பேர் அதெல்லாம்டி? டேட் ஆஃப் பர்த்து ஓகே, 50 வருஷம். 50 வயசில் ஒரு கடத்தல்காரன் வரான்னு சொல்லியிருந்தானுங்க. ஒரு வேளை அது இவனாக தான் இருக்குமோ. அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக இருக்குது, பேர் கரெக்டாக இருக்குது, வேலிடிட்டியும் கரெக்டாக இருக்குது. சரி, இவனை வண்டியை விட்டு வெளியே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு. ஆ, இப்போவே கிடச்சிருச்சு, இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கான். சரி, கண்டுக்காத மாதிரியே இருப்போம், இன்னும் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வெளியே எடுப்போம். இங்கே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. எங்கே ஒளி வச்சுருப்பான்? பின்னாடி சீட்டில் ஒளியை வச்சுருக்கான் ஒன்று. ஓகே, அங்கே பார்த்தீங்களா தெரியுது, இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் 2 கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும். வேறு எங்கேயாவது ஏதாவது மறைச்சி வச்சுருக்கானான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஆஹா, எதுவும் இல்லை. அது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லையா? சீரியஸ்லி, ரெண்டே இடத்துல எல்லாம் மறைச்சி வச்சுருக்க? ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்ஜின் இருக்கிற இடத்துல எதுவும் இல்லை. ஓகே, இன்ஜின் இருக்கிற இடத்துலையும் இல்லை, வேறு எங்கேயாவது இருக்கிறதான் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் உடச்சி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எங்கே அது? ஃபஸ்ட்டு கோடாலி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, இங்கே பாருங்கள், டயரில் ஒன்று வச்சுருக்கான். ஓகே, இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். பவுடர் என்ன பண்ணுறேண்ணா? இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். ஓடி ஓடி பார்த்தீங்களா, உள்ளே வந்து போதைப் பொருள் வச்சுருக்கான். இது என்ன? அது சிகரெட்டு. இந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கான். என்னை தயவு செஞ்சு விட்டுரு, நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு நான் அப்படியே அந்த பக்கம் போக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காசாடா கொடுக்குற காசு, கோடாலி பத்தல்ல ஒரே போட போட்டுருவேன். $310 கொடுத்து நான் அந்த பக்கம் அனுப்பிடுன்னு சொல்கிறேன். முடியாது. அப்புறம் இதுக்கு முன்னே வேலையை விட்டு போனவனுக்கும் எனக்கும் என்னடா வித்தியாசம்? ஐயோ, கே ராஸ்கல், என்கிட்டயே காசை நீட்டிட்டான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வீலுக்குள்ளேயும் ஏதோ ஒழிச்சு வச்சுருக்கான் போல, அதையும் எடுத்துடலாம். வீலை உடைக்கிறதுக்கு என்ன டூல் தேவைப்படுறதுன்னு தெரியலையே. கத்தி வேணுமா, இல்லை பக்கம் அந்த முள்ளு மாதிரி இருக்குது அது வேணுமா? இதை வச்சு தான் குத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் ஓட்டாகலை டயரு? ஓகே, புரிஞ்சிருச்சு, டயரை வந்து கிளிக்கே தான் முடியும், அதனால் நம்ம வந்து நைஃப் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, நைஃப் எடுத்து 2 போட்டு பார்க்கலாம். ஓகே, காற்று இறங்கிருச்சு. ஓகே, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கேயும் 3 சிகரெட் வச்சுருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம மொத்தம் 4 மாட்டி இருக்குது. உன் வேறு எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்ஜினை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். உனக்கெல்லாம் எதுக்குல இன்ஜின் போடா, திருட்டு பயல. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பின்னாடி சீட்டில் ஒன்று வச்சுருக்காங்களே அதையும் எடுத்துருவோம். ஐயோ, இந்த டோர் வேறு, இப்படி திறந்தாலும் போதும். ஆ, இங்கே தான் இருக்கே, என்ன இது? இங்கே ஒன்று ஒளிய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீட்டு தான், இந்த சீட்டையும் கிழிச்சிருவோம். வேற எங்கேயாவது தெரியுதா பாம்பு? நோ பாம்பு. சரி, இந்த பாம்பு போட்டு தள்ளிடுவோம். ஓகே, இதையும் எடுத்து எடுத்தாச்சு. இந்த இடத்துலையும் 3 இருக்கான். ஓகே, 1, 2, 3 எடுத்தாச்சு. ஓடு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தையும் எடுத்துட்டோம், வேற எங்கேயும் இருக்கன்னு ஒரு பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், வேற எங்கேயும் இருக்காது. இப்போ அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்குது. சார், உங்களுக்கு சூப்பரான ஒரு ரூம் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், அதில் போய் கொண்டா ரெஸ்ட் எடுத்துட்டுருங்க. வாங்க, அந்த ரூமை நானே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க சார், போகலாம், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க. ஓகே, பயவலை கூட்டம் வந்து உள்ளே விட்டாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணுவோம். 2 பேர் இருக்கானுங்க இது வரைக்கும். இன்னும் ஒருத்தன் வரலாம். சரி, சார் ஓப்பர்ன்றவன் என் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு தூக்கி போட்டு மிதிச்சு கொன்னே விடுவான்னு சொல்கிறான். ஏண்டா, இதெல்லாம் தப்பு பண்ணுறது முன்னாடி தெரியாதா? தப்பு பண்ணதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கொன்றுவா, என் பொல்ல மிதிச்சிருவான்லாம் சொல்லிட்டு இருக்க? ஐயோகே ராஸ்கல். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா பாக்கெட்டும் எடுத்துகிட்டு போட்டுற வேண்டியதாங்க. மொத்தம் 8 பாக்கெட் கிடச்சிருக்கு இந்த வாட்டி. ஓகே, டே 2 நமக்கு பார்த்தீங்கன்னா $225 லாபம் வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. சரி, இன்றைக்கி டே 3. டே 3 நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஜெயிலில், சரி, அதாவது கஸ்டடியில் ஆல்ரெடி 2 பேரை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில பொருளெல்லாம் அபகரித்து வச்சுருக்கோம். இது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லொக்கேஷனில் போடணுமா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராடுக்கார பசங்க, இந்த 2 கிரிமினல்ஸை பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போடணும். அதே மாதிரி அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கடைக்கு போயிட்டு அந்த கடையிலே நாமளே தான் வாங்கிக்கணும். கவர்மெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு மேலே கொடுக்காதான். என்னத்த சொல்ல. ஓகே, நம்ம இது வரைக்கும் சீஸ் பண்ண எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போட்டுட்டு போக வேண்டியதுதான். ட்ரக்காக இது வேனு. ஓகே, அதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, எல்லா ட்ரக்ஸும் இந்த பக்கம் நோத்தியாச்சு. ஆக்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது.
சரி, ஆக்ஸ் எதுக்கும் வண்டியிலே இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் இங்கேருந்து. ஓகே, வண்டிக்குள்ளே யாரை சொல்கிறானுங்க ஏறுவோம். எனக்கு வேறு இந்த கேமில் வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாது. டோர் க்ளோஸ் பண்ண ஃபஸ்ட்டு. ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. பாட்டு ஓடுது ரேடியோவில், வேறு எதாவது இருக்கா? என்னடா வண்டி இது, துருப்பிடிச்சு போயிருக்கு. ஓகே, சாவி எங்கடா போடுறது, வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு மேப்பை ஓடணும் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இங்கே ரெகுலர் மார்க்கர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஜெயிலு. நம்ம அப்படியே இங்கேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கள விட்டு வரணும். அப்படியே அந்த இடத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டுக்கு போனால் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதனால் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக தான் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, கிளம்புவோம். இது என்ன மியூசிக்கும் தெரியல, நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுகிட்டே இருந்தேன், ஆஃப் பண்ணலை. சரி, அப்படியே போவோம். எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு வச்சுக்கோங்களேன், போர் அடிச்சிடும். அதனால் அங்கங்கே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரைட் டர்ன் பண்ணணுமா? எல்லா வண்டியும் அந்த பக்கம் தான் போகுது, நாமளும் அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுவோம். இந்த வண்டியை ஓட்டுறதுக்கும் நல்லா தான் இருக்குது, அதேமாதிரி ரோடும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சின்ன ரோட்டுக்கு நடுவில் ஒரு மரம் சாஞ்சிட்டு இருந்துச்சு, அதை வந்து நான் தான் கிளியர் பண்ணணுமா? ஏன்டா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கிளியர் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்டால், நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், இதை நான் தான் செஞ்சாகணும். ஓகே, இறங்கியாச்சு. இந்த கத்தியை வச்சுட்டெல்லாம் மரத்தை வெட்ட முடியாது. இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படணும் உங்களுக்கே தெரியும், கோடாளி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோடாளி எடுத்துக்கிட்டு கோடு கோட் இந்தா வாங்கிக்கோ. நாங்கள்லாம் மைண்ட் கிராஃப்டில் எத்தனை மரத்தை வெட்டியிருப்போம், மைண்ட் கிராஃப்டில் மட்டும் வெட்டணும், எத்தனை கேமில் வெட்டியிருக்கும். சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் கூட இப்போ ரீசெண்டாக வெட்டிட்டு தான் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே போவோம். நான் வேறு தெரியாது மைண்ட் கிராஃப்டை நேவ பண்ணி விட்டேன்னு. யார் மைண்ட் கிராஃப்டை பற்றி கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு மைண்ட் கிராஃப்ட்னு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட வேண்டியதுதான். ஓகே, இந்த பாட்டு சுமாராக இருக்குது. சரி, நம்ம ஜெயில் வரைக்கும் அப்படியே ஓடிட்டே போயிடுவோம். ஆனால் ஜெயில் வந்துருச்சா? ஓகே, இதுதான் டோர் எவன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறான் பாரு. அந்த காலத்துலேயே டோர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கானுங்க. சாரி, இது ஜெயில் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து கல் உடைச்சிட்ருக்காங்க குவாரி போல். ஆனால் கல் உடைக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கைதிகளை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓஹோ, தப்பு பண்ணால் கல் உடைக்க விட்டுறாங்க. ஓகே சார், வண்டியில் ரெண்டு திருட்டு பயலுகிறக்கானுங்க, பிடிச்சி உள்ளே போடுங்க. ஓகே, ரெண்டு பேர் உள்ளே போனதுனால நமக்கு வந்து $200 சேர்த்தி மொத்தம் $200 கொடுத்துருக்காங்க. ஓகே, போகிறல ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடைக்கு நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் உட்காந்துட்ருக்கானே, என்ன பண்ணுறான், என்னடா சிகரெட் பிடிச்சிட்ருக்கேன் எனக்கு முன்னாடி. டேய், உன்னை அரெஸ்ட், ஓகே, அவனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ம், சரி, கடையிலேருந்து நமக்கு ஒரு சில பொருள் தான் தேவைப்படுது, அதில் முக்கியமாக வந்து கத்தி தேவைப்படுது. எனக்கு கத்தி வந்து ஒன்று கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேமேஜ் ஆயிரும் போல். ஓகே, தேவைப்படுற பொருளெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம நேராக என்ன பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை தான் கொடுத்துருவோம். வண்டி வேறு வேறு எடுக்கணுமா? அப்போ எவனாச்சும் வரானா? ஒரு வண்டிக்கு ஒன்று கிராஸ் ஆகிடுச்சு. ஓ, எவனும் இல்லை. ஓகே, அப்படியே பொறுமையாக திருப்பு 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 திருப்பு. ஓகே, திருப்பியாச்சு. இப்போ நேராக போகணுமா இல்லை ரைட்டில் போகணுமான்னு டவுட்டாக இருக்கே. ஓகே, லெஃப்டில் போனோம், அப்படியே வண்டியை திருப்பு. கரெக்டாக அப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்துடலாம். அந்த பக்கம்தான் வந்து நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்படியே இந்த வழியே போனால் வந்துடும் அது. ஓகே, ஈவினிங் ஆகிடுச்சு, நானும் போலீஸ் பேஸ்க்கு வந்துட்டேன். இப்போ டோர் ஓப்பன் ஆகுமா? ஓகே, அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே போக வேண்டியது தான். நேராக உள்ளே போய் விடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டு. ஓகே, இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே இருக்கிற எவங்கிட்டே கொடுக்கணுமா? எவன் இருக்கான்னு தெரியல. யார் எங்கடா இருக்கீங்க? ஆ, எங்கே போகிற இருக்கு, ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கான் சார். எங்கிட்ட வந்து கான்ட்ரமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாருன்னா, நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன், ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் எவனுமே இங்கே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் நல்லவன், நல்ல போலீஸ், லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த நாளை முடிச்சு பார்த்தா ஒரு $28 தான் நமக்கு வந்து லாபமே வந்திருக்கு. ஏன் ப்ரோ அவ்வளோ நஷ்டம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுசாக கத்தியெல்லாம் வாங்கணும் பார்த்திங்களா, அதனால் அதெல்லாம் மைனஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம நாலாவது நாள் வந்துட்டோம். நாலாவது நாள் நமக்கு புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். என்னென்னா, இதுக்கு மேலே யாராச்சும் கார்கோ, அதாவது கூட்ஸு இல்லை ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வந்தால் அதை வந்து மென்ஷன் பண்ணணுமா? ஓகே, அதை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லிப்பில் வச்சுருப்பாங்களாம். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அலோவ் பண்ணு, இல்லைன்னா வெளியே அனுப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வண்டி வந்துருச்சு சார், வண்டியை நிப்பாட்டுங்கோ, வண்டியை நிப்பாட்டுங்கோ. ஓகே, நிப்பாட்டியாச்சு. இப்போ அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டை வாங்கி அதெல்லாம் செக் பண்ணிடுவோம். நேம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. பாஸ்போர்ட் நம்பரு ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரி டேட் அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கார்கோ நோட் புக் கொடுத்துருக்காங்க, அந்த நோட் புக்கில் நாம் தான் நோட் பண்ணிக்கணுமா? சோபா, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் நோட்ஸ் எடுக்கணுமாங்க. ஒவ்வொன்றும் எடுத்துருவோம். சிமெண்ட் மூட்டை இருக்குது இந்த இடத்துல, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கக்கூசெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கானே. ஓ மை காட். ஓகே,
வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான், எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நோட்ஸ் எடுத்ததும் அவன் கொண்டு வந்திருக்க பேப்பரும் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா அது கரெக்டான அர்த்தம், தப்பா இருந்துச்சுன்னா தப்புன்னு அர்த்தம். ஃபர்ஸ்டே நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டு இருக்கு, ப்ராடக்டர் போய் அவுட் ஆயிட்டான். அப்புறம் கேஸ் ரேஞ்ச் வந்து மூணு எடுத்துட்டு வந்திருக்கான், அதுவும் கரெக்டா இருக்கு. அப்புறம் சிமெண்ட் 12 ஆனால் 10 மட்டும் தான் இருக்கு, அது தப்பு. டாய்லெட் 1, கெமிக்கல் ஏஜென்ட் 1, சோப்பு 1, ஓகே அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ரெஃப்ரிஜரேட்டர் 2 இருக்குது, கேஸ் ரேஞ்ச் 3 கரெக்டாக தான் இருக்குது, வேறு எதுவும் தப்பாக எடுத்துகிட்டு வந்தேன் நான். சிமெண்ட் மட்டும் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துருக்கான். இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் சாரே. இந்த கார் கழிச்சிட்டு தப்பாக இருக்குது, இப்போ நீ என்ன பண்ணு, வெளியாக போடா ஐயோக்கே ராஸ்கல். இதுக்கு மேலே நீங்களாம் வரவே கூடாது, பார்த்துக்க. இதுக்கப்புறம் வரும்போது டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும், ஓகே? இந்த மாதிரி தப்பு தப்பாக வந்தேன்னா வெளியே அனுப்பிடுவோம். ஐயோ ஐயோ, எங்க அவங்க கூட பேசிக்கிட்டே நான் மறந்துட்டேன், அப்ரூவ் அழுத்திட்டேங்க. அப்பா, அவனை டெனி கொடுத்து வெளியே அனுப்பணும். நான் என்ன, அவனை அக்சஸ் கொடுத்துட்டேன் உள்ள. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஆஹா, $100 மைனஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக பண்ணதுக்கு $100 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே நக்கிட்டு போயிடுச்சு. சரி, அடுத்தால் ஓகே, நெக்ஸ்ட் வண்டி வந்துருச்சு, இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சார், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ப்ளீஸ், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் டாக்குமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கலாம், ஒரு செக் பண்ணிக்கலாம். நேம் கரெக்டாக இருக்கா? ரபி மலூஃப் கரெக்டாக இருக்குது. பாஸ்போர்ட் நம்பர் X175XA27C2S கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கே என்னெல்லாம் இருக்குது? ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தான். அதெல்லாம் இது தான் போல. ஏண்டா இப்படி பாதுகாப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எல்லாம்? ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போட்டேன். வெளியே போட்டு யூவி லைட் ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த டப்பாவில் பூரா கான்ட்ராபேண்ட் இருக்குது. இது வந்து ஊறுகாய் டப்பாவும் இதில் எதுவும் இல்லை போல். ஆனால் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கான். மாட்டினியா, எல்லாத்தையும் உடச்சிடு பாருங்கள். உள்ள சிகரெட் வச்சுருக்கான் சிக்காளி பையன். என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறியா நீ? விடமாட்டேன்டா, விடமாட்டேன். இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செக் பண்ணணும் போலங்க. இல்லைன்னா நம்ம சும்மா செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃபோன் அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இந்தமாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க ஃப்ராடுக்கார பசங்க. மாட்டிக்கிட்டான் ஒருத்தன், இதையும் உடச்சி பார்ப்போம். எனக்கு இது மேலேயும் சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு ஆள் சிம்பிள் படம் எடுத்துகிட்டு போயிருந்தா, ஓகே, உள்ளே பிக்கல் தான் இருக்குது. சரி, தலைவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். சார், ஒரு நிமிஷம் வெளியே இறங்குங்களேன். வெளியே வாடா, டே வெளியே வாடா. திருட்டு நாயே, போதை பொருளாக கடத்திட்டு போகிறேன். நீங்கள் நீ பாரு, நான் ஜெயிலில் தூக்கி போடுறேன். அப்படியே ஓரமாக போய் உக்காரு, நான் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறேன். யூவி லைட் ஆன் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது பாம்பு சிம்பிள் தெரியுதான்னு பார்த்துக்கலாம். எங்கேயும் தெரியலையே, இதை தூக்கு. சரி, அது மட்டும்தான் இருக்கா அவங்ககிட்ட? அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைப்போம் சார். மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க, தப்பிச்சு போகணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஓட ஓட சுட்டு போடுவேன். ஓகே, இப்போ நம்ம கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற வண்டியை கிளியர் பண்ணிடுவோம். வண்டி மட்டும் இல்லை, அதே மாதிரி அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் ஒரு டப்பாவில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதையும் கிளியர் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் நிறைய பொருள்லாம் வச்சு அதையும் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது மற்றவங்களோடது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு மொட்டங்கல் வந்திருந்தார். அங்கே கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்ளே போய்ட்டு செக் பண்ணிப்போம். யூவி லைட் ஆன் பண்ணியாச்சு, இங்கே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, அந்த பக்கம் செக் பண்ண வேலை. அந்த அங்கிள் கோவப்படுறாரு. அங்கிள் கோவப்படாதீங்க. என்ன அங்கிள், நான் நாட்டோட நல்லதுக்காக தான் வேலை செஞ்சுட்டுருக்கேன், நீங்கள் வந்து என்ன திட்டுறீங்க? உங்கள் சீட்டெல்லாம் நான் அழுக்கு பண்ண மாட்டேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் உள்ள இல்லை. நீங்கள் நல்ல அங்கிள், எதுவும் எடுத்துகிட்டு வரல. இதே ஏதாவது எடுத்துருந்தோம்னு வச்சுக்கேன், மொட்டை தலையாகணும், சதர விட்டுருப்பேன். ஓகே, எதுவும் இல்லை. சார், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டான். என்ன பேர்? ஆர்னே ஆத்மா சாவா. ஓகே, பேர் கரெக்டாக தான் இருக்குது. ஆர்னேட் மச்சா, ஏபேல் 2. ஓகே, செரல் சாக் 1. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்புறம் வேலிட்டியும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, இவன் சொன்ன பொருள் எல்லாமே இருக்குது. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது, இந்த மூட்டையில் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறது? விளையாவா, 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 எல்லாத்தையும் வெளியே அனுப்பியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம யூவி லைட் வந்து செக் பண்ணிக்கலாம். யூவி லைட்டில் பாம்பு மாதிரி சிம்பிள் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணா, உள்ள இருக்குன்னு அர்த்தம் இதுக்குள்ளே. ஓகே, இல்லை சார், அங்கே இருக்கிற கார்கோலாம் அவன் வண்டியில் மறுபடியும் ஏற்றுங்க. ஓகே, ஏற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவரது எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்ரூவ் போட்டு சார் கிளம்பலாம். சார், நீங்கள் அங்கிள் சார், கிளம்புங்க சார். இந்த மாதிரிலாம் கோவப்பட்டீங்கன்னா மண்டியில் ஒரு முடி நிற்காது சார், அதனால தான் உங்கள் மண்டபம் மொட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். போங்க போங்க, அடுத்த வண்டி வந்துதாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே என்னடா ஆடுன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் ஆடு என்னமோ ஒரு மாதிரியாக பேன்னு வாய திறந்து இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இந்த அயன் படத்தில் இந்த போதைப்பொருளெல்லாம் சின்ன சின்ன மூட்டையாக பேக் பண்ணி அதை அப்படியே முழுங்கி வயிற்றில் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஆட்டுக்கும் கொடுத்துருப்பாங்களோன்னு தோணுது. அதனால் நானும் செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் பாம்பு சிம்பல் தெரியல, அதனால் அந்த ஆடெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்ஜின் இருக்கிற இடத்துலையும் எதுவும் இல்லை.
எல்லாமே கரெக்டாக இருக்கே. ஓகே சார், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, அதையும் நான் ஒருவாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படிக்கா போகலாம், தப்பாக இருந்துச்சுன்னா வெளியே போகலாம். என்ன சார் ஒரு ஆடுன்னு சொல்லிட்டு மூணு ஆடு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, திருட்டு பயல ஏமாத்தலாம் நான் பார்க்குறேன். நான் கூட கொஞ்ச நேரத்தில் நல்லவன் நினச்சிட்டேன்டா. ஜாவோ ஜாவோ வெளியே ஜாவோ. ஓகே, இதோட நாலாவது நாளும் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி வர வேண்டிய வண்டியெல்லாம் வந்துருச்சு. நமக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக பண்ணது $80 கொடுத்துருக்காங்க, ஒரு $10 குறையுது. ஏன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவன் பேரும் தப்பாக இருந்திருக்கு, நம்ம பேரை செக் பண்ணவே இல்லை போல். ஒரே ஒரு லெட்டர் மிஸ்டேக்காக இருந்தாலும் அது தப்பு தான். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு தூங்கிடுவோம். தூங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எவ்வளோ இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.